அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அடிக்கல் நாட்டினார். மூன்றாண்டு பயணமாக அந்தமான் நிக்கோபார் சென்றிருந்த உள்துறை அமைச்சர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் அழைக்கப்படும் தீவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போர்ட் பிளேயரில் ஜங்லிகாட் பகுதியில் அமைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோல் அந்தமான் நிக்கோபாரில் 49 சுகாதார மையங்களுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசின் ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மின்னணு சொத்து அட்டைகளை அவர் வழங்கினார். போர்ட் பிளேயரில் எரிசக்தி சேமிப்பு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் தடயவியல் ஆய்வகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அந்தமானின் அனைத்து மாவட்டங்களிலும் சீராக குடிநீர் விநியோகம் செய்வதற்கான முன்னெடுப்புகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் நாட்டின் சுதந்திர வரலாற்றை பொறுத்தவரையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு புனித தலமாக விளங்குகிறது என தெரிவித்தார். நாட்டிற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய தொண்டினை நினைவு கூறும் விதமாகவே இந்த தீவிற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அவரை போன்ற தியாகிகளின் வரலாறுகள் சுதந்திர வரலாற்று பக்கங்களில் முழுமையாக இடம்பெற வேண்டும் எனவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். இதனிடையே ஷஹீத் த்வீப் பசுமைமிகு சுற்றுலா திட்டத்தையும் ஸ்வராஜ் த்வீப் வாட்டர் ஏரோட்ராம் திட்டத்தையும் அமைச்சர் அமித்ஷா விமானத்தின் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். चुंगाल से मुक्त कराने का काम सुभाष बाबू ने किया था, प्रिय नेताजी ने किया था, और ये वही जगह है जिसको अंग्रेजों से मुक्त कराने का काम, और देश भर के देशभक्तों के लिए और विशेषकर देश की युवा पीढ़ी के लिए ये बहुत महत्वपूर्ण स्थान बनना चाहिए। பின்னர் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வளர்ச்சி பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் நினைவகம் உருவாக்கப்படும் என்றும் கூறினார்.